வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னா என்ன அது எத்தனை டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் எப்படி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல்லைக்கான பிரஸ் பண்ணிருங்க அப்போதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சுற்றுச்சூழல் மாசுபடுதல் குறித்த புகாரா நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏரியாலேயோ இல்லை நம்ம சம்மந்தப்பட்ட ஏரியாலேயோ ஒரு சில ஃபேக்ட்ரிஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளிவர போக மூலமாக சுற்றுச்சூழல் மாசுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிற்சாலைகளிலேருந்து வெளிவரும் கழிவுநீர் வாய்க்கால்களிலும் ஆறுகளிலும் கலக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்படையாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில கேப்பீங்க அதுக்காக ஃபேக்ட்ரில இருந்து புக வராதா சார் கழிவு நீர் வெளியே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும் வராமலாம் இருக்காதுங்க அதுக்காக நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சில வரையறைகள் வச்சிருக்கிறாங்க அந்த வரையறையை மீறி வரும்போது தான் சுற்றுச்சூழல் மாசுபடுது இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆன்லைன் மூலமா எப்படி கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புனால நம்மளுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுதல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மாசுபடுதல் தான் இந்த காற்று மாசுபடுதல் எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரில இருந்து வெளியே வர புகைகள் அடுத்தது நம்ம அதிகமா பாக்கிற விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் குப்பையை போட்டு அடிக்கடி எரிச்சிட்டே இருப்பாங்க இதனால பாத்தீங்கன்னா காற்று அடிக்கடி மாசுபட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால உடம்புல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிமோனியோனியோனியோனியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நுரையீரல் அலர்ஜி அப்படிம்பாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச உறுப்புல பாதிப்பை ஏற்படுத்தி சுவாசிக்க முடியாம பண்ணிவிடும் இதனால இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா இருபத்தேழு பர்சன்டேஜ் இறப்பு விகிதமா இருக்கு அடுத்ததா வர ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரோக் மூலமா இறக்குறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜா இருக்கு அடுத்தது இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இதயம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இந்த டிசீஸ்னால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உடம்புக்கு தேவையான ரத்தத்தை கரெக்டாக அனுப்பாது உடம்புல கரெக்டான ரத்த ஓட்டம் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நோய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால முக்கியமா சிகரெட் பிடிக்கிறதுனால இந்த நோய் வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நோய் நல்லா பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் அடுத்தது சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோனிக் அப்டிவ் பிளூமரி டிசீஸ் அப்படிம்பாங்க அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நோய் நுரையீரல் அடைப்பு இந்த மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால அந்த டஸ்ட்லாம் போய் நுரையீரலில் அடைச்சிக்கும் இதனால் சுவாசிக்க முடியாமல் சுவாச கோளாறுல பாதிப்பு ஏற்பட்டு இறக்குறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபது மக்கள் இந்த நோயினால் இறந்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக ஏற்படுற டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் இந்த லங் கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிகரெட் குடிக்கிறதுனாலையும் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனாலையும் இந்த நோய் வருது இதனால் இறக்குறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் மக்கள் இந்த நோய்னால் இறந்துட்டு இருக்கிறாங்க நான் இங்கே கொடுத்துருக்குற ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணதில்லை இது டபிள்யூஹெச்ஓ அதாவது வேல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ண ரிப்போர்ட் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பினால் ஒவ்வொரு வருஷமும் இறக்குறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு மில்லியன் பீப்புள்ஸ் இறந்துட்டு இருக்கிறதா டபிள்யூஹச்ஓ ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபராக சார்ந்தது இல்லை எங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்படையதோ அங்கே இருக்கிற மக்களாக சார்ந்த விஷயம் இது அங்கே இருக்கிற மக்கள் விழிப்புணர்வாக இருந்து சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கம்பெனிஸும் ஃபேக்ட்ரிஸும் அதுக்கு வரையறுக்கப்பட்ட பொல்யூஷன் லிமிட்டை தாண்டாமல் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸ்க்கும் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக ஒரு க்ரிட்டீரியா அண்ட் சில எக்யூப்மெண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாவே நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்படையிலிருந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத டபிள்யூஹச்ஓ சொல்கிறாங்க இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ் மேலே நம்ம டேரெக்டாகவே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதுக்காக நம்ம தமிழக அரசு ஒரு போர்ட்டல் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க அதையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபிஓஎல்ஜிபிஆர்எஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பேஜை அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு எத்தனை பெண்டிங்கில் இருக்குது எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுத்துருக்குறாங்க இது மூலமாக உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு எத்தனை கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இந்த கம்ப்ளைண்ட் போர்ட்டலாக நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இதுக்கு ஸ்கிரால் அப் பண்ணிக்கோங்க ஸ்கிரால் அப் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு மெயின் பேஜ் போயிடும் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசு குறித்த புகாரினை மட்டும் பதிவு செய்யவும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண யாரு கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமா உங்களுக்கு அப்டேட் எஸ்எம்எஸ் மூலமா வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்க அட்ரஸ்க்கு லெட்டர் மூலமா அமைச்சிருவாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அப்பாற்பட்ட புகார அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க இங்க அட்டாச்மெண்ட் பண்ண போற நேம் டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்கு இடையில டாட்டோ இல்லை ஸ்பேஸோ விட வேண்டாம் அப்படிங்கிறத க்ளியராக மென்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் அங்கே நெக்ஸ்ட் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கில்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிரும் இந்த பேஜில் தான் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ண போகிறீங்க இந்த பேஜில் ஸ்டார் கொடுத்துருக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியான ஃபீல் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நேம் என்ட்ரி பண்ணும்போது ஸ்பேஸ் இல்லாமல் என்ட்ரி பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு சிவாக்குமார் அப்படின்னு நேம் இருந்துச்சுன்னா சிவாக்கும் குருக்கும் ஸ்பேஸ் இல்லாமல் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கறத ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த மொபைல் நம்பர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கறத ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி நல்லா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரெஸ் இந்த அட்ரஸ் நீங்கள் இப்போ கரண்ட்டில் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் அட்ரஸுக்கு லெட்டர் அனுப்புவாங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோடு என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா செண்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு லாஸ்ட்டு ப்ராசஸ் வந்துடும் இதுதான் கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் எந்த டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் பாத்தீங்கன்னா மல்டிபுல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் அதாவது தண்ணி மாசுபடுதல் இது எப்படி பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் இல்லை கழிவு நீர்கள் பார்த்திங்கன்னா தண்ணீரில் கலக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுதல் தொழிற்சாலை புகை இல்லை குப்பையை போட்டு எரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்

உங்களோட டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தாலுக்கா நீங்கள் டிஸ்ட்ரிகை செலக்ட் பண்ணுங்கள் இல்லையா இதை பொறுத்து தான் உங்களோட தாலுக்கா அப்டேட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமம் உங்களோட கிராமம் எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாலுக்காவை டிபெண்ட் பண்ணி உங்களோட கிராமம் இதில் லிஸ்ட் அவுட் ஆகும் இதில் நீங்கள் எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன் தமிழ்னு கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் கம்ப்ளைண்ட் ரைட் பண்ண தெரில அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தமிழ்லேயே கம்ப்ளைண்ட்டை ரைட் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த செக் பாக்ஸை எனபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் த கம்ப்ளைண்ட் இங்கே போயிட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம் ஒரு வேளை எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆயிரும் தங்கிலீஷ்னா என்னன்னு கேட்காதீங்க நீங்கள் நார்மலாக சேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் இந்த ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் யூஸ் பண்ண ட்ரான்ஸ்லேட் டாட் கூகுள் டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கும் கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் தங்கிஷில் டைப் பண்ணுறேன் டைப் பண்ண டைப் பண்ணிணா அது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு இது ஓன்லி தமிழுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நீங்கள் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண மெசேஜை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிருங்க பேஸ்ட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் ஏதாவது சப்மிட் பண்ண இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சூஸுங்கிற ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் இல்லை ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆயிரும் கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆனதுக்கு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சிக்க நீங்கள் ஹோம் பேஜ் போயிருங்க ஹோம் பேஜ் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜில் பாருங்கள் ரிப்போர்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் தாலுகா வைஸ் இல்லை டிஇ ஆஃபீஸ் வைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடுத்தது கம்ப்ளைண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஆல் கம்ப்ளைண்ட்ஸு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸு ஆஃப்லைன் கம்ப்ளைண்ட்ஸ்னு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட்டில் பாருங்கள் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்